ஹாய் ஃபீனிக்ஸ் பேர்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மில்கி வே கேலக்ஸி எவ்வளவு பெருசு? கரெக்டா, இந்த கேலக்ஸியில நம்ம சூரியனை போல கோடிக்கணக்கான ஸ்டார்ஸ், அதாவது நட்சத்திரங்கள் இருக்கு. கரெக்டா, அதே போல இந்த மில்கி வே கேலக்ஸியில நம்ம சோலார் சிஸ்டம் சூரிய குடும்பங்கள் போல கிட்டத்தட்ட 3916 சோலார் சிஸ்டம் இருக்கு. கரெக்டா, அது மட்டும் இல்லாம நம்ம மில்கி வே கேலக்ஸியில 1,000,000 பிளாக் ஹோல்க்கு மேல இருக்கு. கரெக்டா, என்னப்பா கரெக்டா கரெக்டான்னு எல்லாம் இந்த பக்கம் பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்க? சரி, எல்லாமே கரெக்ட் தான். ஆனா சூரியனை போன்ற நட்சத்திரங்கள், ஆயிரக்கணக்கான சூரிய குடும்பங்கள், லட்சக்கணக்கான பிளாக் ஹோல்ஸ், இதுல எதுக்கு கிராவிட்டி அதிகம்? என்னப்பா எவ்வளவோ படிச்சிருக்கோம், கண்டிப்பா பிளாக் ஹோல்ஸுக்கு தான்ப்பா கிராவிட்டி அதிகம். தனக்கு பக்கத்துல வர எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் அப்படியே கிராஸ் பண்ணிரும். ஆனா ஒரு ட்விஸ்ட், நம்ம கேலக்சிக்கு கரெக்டா நடுவுல, நம்ம கேலக்சிலேயே நான் சொன்ன அந்த 1,000,000 பிளாக் ஹோல்லயே மிகப்பெரிய ஒரு பிளாக் ஹோல் இருக்கு. அதுக்கு பேரு சாஜிட்டேரியஸ் ஏ. சாதாரணமாவே ஒரு சின்ன பிளாக் ஹோலுக்கு பயங்கரமான கிராவிட்டி இருக்கும். அதுவும் நம்ம கேலக்சிலேயே மிக பெரிய பிளாக் ஹோல் ஆன அந்த சஜிட்டியருக்கு பயங்கரமான கிராவிட்டி இருக்கும். அப்ப ஏன் தன்னுடைய ஓன் கேலக்சியில் இருக்கிற நம்மளுடைய சோலார் சிஸ்டம் இன்னும் தனக்குள்ள இழுத்துக்காம இருக்கு? அந்த பிளாக் ஹோல்க்கும் நமக்கும் இடையேயான டிஸ்டன்ஸ், தூரம் காரணமா? எஸ், அப்கோர்ஸ் தூரம் ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம இன்னொரு காரணமும் இருக்கு, அதை பத்தி இந்த வீடியோல பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு ஃபீனிக்ஸ் யூனிவர்ஸ். நம்ம மில்கிவே கேலக்சியோட சென்டர் பிளேஸ்ல இருக்கிற இந்த சஜிட்டேரியஸ் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளாக் ஹோல் எவ்வளவு வெயிட் தெரியுமா? நம்ம சூரியனை விட 4,000,000, அதாவது 40,00,000 மடங்கு வெயிட் அதிகம். இதுல இன்னும் பியூட்டி என்னன்னா, நம்ம சோலார் சிஸ்டம்லயே 99% ஆஃப் த வெயிட் வந்து நம்ம சூரியனுக்கு மட்டுமே இருக்கு. அப்படிப்பட்ட அந்த சூரியனை விட 40,00,000 மடங்கு வெயிட் அதிகம்னா இந்த பிளாக் ஹோல் எவ்வளவு மாசா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. ஓகே, வெயிட் இவ்வளவு, டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பூமியிலிருந்து இந்த பிளாக் ஹோல் 27,000 லைட் இயர் தூரத்தில் இருக்கு. ரஃப்லி 250 trillion கிலோமீட்டர் கணக்கு பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 250,00,000 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. சரி, இந்த கிராவிட்டி அப்படிங்கற விஷயத்துக்கு வருவோம். ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு நட்சத்திரம் இல்லனா பிளாக் ஹோல் எவ்வளவு வெயிட்டா இருக்கோ அதுக்கேத்த போல தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். இதே போல ஒரு நட்சத்திரமோ அல்லது பிளாக் ஹோலோ எவ்வளவு நெருக்கமா இருக்கோ அதுக்கேத்த போல தான் கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். சோ இந்த சஜிட்டேரியஸ் ஏ அப்படினு சொல்லக்கூடிய பிளாக் ஹோல் ரொம்ப வெயிட்டாவும் இருக்கு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் அதிகமாகவும் இருக்கு. அப்புறம் ஏன் இன்னும் நம்ம சோலார் சிஸ்டம்ல தனக்குள்ள கிரகச்சிக்கல் அப்படின்னு பார்த்தா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் தாண்டி இன்னொன்று இருக்கு. அது என்னன்னா, அதுதான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மைய விலக்கு விசை. இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் தான் ஒரு பிளானட்டா இருந்தாலும் சரி, ஒரு நட்சத்திரமா இருந்தாலும் சரி, தன்னுடைய ஃபோக்கஸ்ல மிஸ் ஆகாம தன்னுடைய ஆர்பிட்ல டிராவல் பண்றதுக்கு சப்போர்ட்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன வயசுல ஒரு பாலை கைத்துல கட்டி நம்ம தலையை சுத்தி விளையாடி இருப்போம். கரெக்டா, நம்ம எவ்வளவு வேகத்துல அந்த கைத்தை சுத்துறோமோ அதுக்கேத்த போல சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் மைய பகுதியில் உருவாகி அந்த பாலை ஒரு குறிப்பிட்ட பேலன்ஸ்டு ஆர்கனைஸ்டு ஆர்பிட்ல சுத்த வைக்குது. நம்ம வேகத்தை குறைக்க குறைக்க அந்த பால் ஒரு குறுகிய ஆர்பிட்ல டிராவல் பண்ணி சரியான பேலன்ஸும் கிடைக்காம போயிடும். இதே கான்செப்ட் தான் நம்ம கேலக்சியில இருக்கிற எல்லாத்துக்குமே, அது ஒரு பிளானட்டா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு நட்சத்திரமா இருந்தாலும் சரி. பர்டிகுலர்லி இந்த மில்கி வே கேலக்சியோட நடுவுல இருக்கிற இந்த பிளாக் ஹோலுக்கு பக்கத்துல இருக்கிற நட்சத்திரங்கள், நட்சத்திர குடும்பங்கள், இது எல்லாத்துக்குமே ஒரு பேலன்ஸ்டான ஸ்டேபிளான ஒரு சர்க்கியூட்டை கிரியேட் பண்ணி இவ்வளவு பெரிய பிளாக் ஹோல் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆவறதுக்கு இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுது. எல்லா நேரமும் அப்படி இருக்கணும் அப்படிங்கற கட்டாயம் இல்ல. நம்ம தலையை சுத்தி அந்த பாலை ரொட்டேட் பண்ணும்போது வேகம் குறைக்க குறைக்க எப்படி பேலன்ஸ் மிஸ் ஆகுதோ, அதே போல ஏதோ ஒரு காலகட்டத்துல ஒரு நட்சத்திரமோ இல்லது நட்சத்திர குடும்பங்களோ ஒன்றோடு ஒன்று மோதி கட்டுப்பாட்டை இழந்து அந்த பிளாக் ஹோல் கிட்ட போச்சு அப்படின்னு சொன்னா, அதனுடைய கிராவிடேஷனல் புல்ல சிக்கிறத தவிர வேற வழி இல்ல. சோ ஃபைனலி என்னன்னா, நம்மளுடைய பூமி அல்லது நம்மளுடைய என்டையர் சோலார் சிஸ்டமும் நம்மளுடைய ஸ்பைரல் கேலக்சியோட ஒரு ஓரமா அதனுடைய கைப்பகுதியில் இருக்கிறதுனால, மில்கி வே கேலக்சியோட நடுப்பகுதியில் இருக்கிற இவ்வளவு பெரிய பிளாக் ஹோல்ல சிக்கிறதுக்கு கிராவிட்டி, டிஸ்டன்ஸ், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், இதை எதை கன்சிடர் பண்ணாலும் வாய்ப்பு இல்லை. ஆல்சோ கேலக்சியோட ஓர பகுதியில் இருந்துகிட்டு தாராளமா ஸ்பேஸ்ல என்ன இருக்கு, நடுப்பகுதியில் என்ன இருக்கு அப்படின்ற அழகையும் நம்ம ரசிச்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸ்பேஸ் பத்தி படிக்கிற, அதுல இன்ட்ரெஸ்டா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போல ஸ்பேஸ் ரிலேட்டட், ஹிஸ்டரி, சயின்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட் நம்ம சேனல்ல தொடர்ந்து பேசுவோம். Until then, take care. Bye bye, Phoenix Birds.